Hi friends, welcome to Golda Samayal. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பட்டர் சிக்கன் பண்ண போறோம். இது செய்யிறது ரொம்ப சுலபம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் பண்றதுக்கு நான் ஒரு 1/2 kg boneless chicken எடுத்து வச்சிருக்கேன். இத மேரினேட் பண்றதுக்கு 1 tablespoon ginger garlic paste எடுத்துக்கேன். சிறிதளவு உப்பு 1 tablespoon காஷ்மீரி chili எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணி 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ண போறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே இருக்கணும். இந்த பட்டர் சிக்கன் செய்யிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன். 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 2 வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி ரஃபா வெட்டி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 10 ல இருந்து 12 முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் sugar, 1 டேபிள்ஸ்பூன் chili powder, 1 டேபிள்ஸ்பூன் coriander powder. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு pan எடுத்துக்கேன். அது ஹீட் ஆனதும் பட்டரை ஃபர்ஸ்ட் சேர்த்துறலாம். கூடவே இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை நம்ம கொஞ்ச நேரம் வதக்கிட்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே கரம் மசாலா, chili powder, coriander powder, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வேக வைக்க போறோம். இது தீயாம இருக்கிறதுக்கு சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விட போறோம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெயில இந்த சிக்கன் பீசஸ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ இந்த சிக்கனை எண்ணெயில ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு சைடு வெந்துருச்சு, செகண்ட் சைடு திருப்பி விடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதை ஒரு தனியா பவுல்ல மாத்தி ஆற விட்டு ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இதை தனியா முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கிரேவிய அதுல சேர்த்துக்கணும். இதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மூத்தா நீங்க பிளெண்ட் பண்ணணும். நான் நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிட்டேன். இதை அதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண விடணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீஸ இதுல சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பட்டர் சிக்கன் ஆல்மோஸ்ட் தயாராயிட்டு இப்போ இது மேலே லைட்டாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் சிக்கன் சூப்பராக தயாராயிட்டு பார்க்கவே நல்லா இருக்கு, க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.